வாங்க எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நான் உங்களுக்கு முருங்கைக்காய் போட்டு நெத்திலி கருவாடு போட்டு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா சாப்பிட்டோம், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க, சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், போட்டுட்டு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்த பிறகு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 100 சின்ன சின்ன வெங்காயமாக நான் பொறுக்கி எடுத்து உரித்து வச்சுருந்தேன், அதை அதில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். ஒரு 3 பச்சை மிளகாயை ரெண்டாக கீறி மேலே சக்கீறிட்டு அப்படி போட்டுக்கலாம். இந்த 2 தக்காளி பழம், காய் தக்காளி போட்டால் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு செங்காய் பழமும் ஒரு சிகப்பு பழமும் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை 2 கொத்து உரிய போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வெங்காயம் வதங்கட்டும். தக்காளி அதை சேர்த்துட்டு முருங்கைக்காயும் அதோடைய மேலே வெட்டிட்டு நல்லா கழுவிட்டு வெட்டிடுங்க. வெட்டின அப்புறம் ஒரு தடவை அலசிட்டு அதில் போட்டுருங்க. கருவாடை வந்து ஊற வச்சுருந்தேன் தனியாக, அதில் எறும்பு வந்துச்சு, அதனால் மறுபடியும் அலசிட்டு தண்ணி மேலே வச்சுருந்தேன் பாருங்கள். இப்போ அதை மூடி வச்சு தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் வேகட்டும். அப்போ முருங்கைக்காயும் கொஞ்சம் வெந்துடும். நல்லா ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி நீங்கள் எத்தனை பேருக்கு சாப்பிட்ணுமோ அந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. நான் 2 முருங்கைக்காய், பெரிய முருங்கைக்காய் போட்டிருக்கேன். அதுக்கு 2 தக்காளி பழம், 100 சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கறி குழம்பை விட. இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய சாதம் ஆகும், கொஞ்சம் எப்பயும் வடிக்கிற சாதம் பத்தாது, அந்த மாதிரி சாப்பிடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சிங்கன்னா தக்காளி கொஞ்சம் கரையிற மாதிரி வேகும். எல்லாத்துக்கும் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அவசர அவசரமாக பச்சையாக இருக்க மாதிரி வச்சிங்கன்னா தான் குழம்பு நல்லா இருக்காது. மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு வைக்கணும். இது வந்து குழம்பு மிளகாத்தூள், இது வீட்டு மிளகாத்தூள். அதில் வந்து 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து எல்லாம் கலந்து அரைக்கிறதுனால ரொம்ப காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் 4 ஸ்பூன் போடுறதுனால கொஞ்சம் குழம்பு திக்காகவும் வரும். அதுக்காக தான் வீட்டு மிளகாத்தூள், அது வீட்டில் அரைச்ச மசாலா பொடின்னு சொல்லுவோம் நாங்கள், அதுதான் போட்டிருக்கேன். போட்டுட்டு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவு விட்டு புளியை கரைச்சி அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொஞ்சம் முருங்கைக்காய் கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம். நல்ல உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கானு வாயில் ஊற்றி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த கருவாடில் வந்து அவ்வளோ உப்பு இருக்காது. நல்லா கழுவி வச்சு ஊற வச்சு, நல்லா ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்திருக்கேன். ஏன்னா எங்களுக்கு எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து போட்டோன்னா அவருக்கு எண்ணெய் முடியும்னு சொன்னார். அதனால் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அது ஒரு டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட்டு, நல்லாயிருக்கும். எந்த கருவாடாக இருந்தாலும் நீங்கள் இது மாதிரி கொதிச்சிருச்சு, 3/4 முருங்கைக்காயும் வெந்துருச்சு, இதை போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். நான் வந்து நல்லா கொதிக்க விடுவேன், எல்லாம் உடனே பச்சையாக போட்ட உடனே எடுத்துருவாங்க, நான் அப்படி விட மாட்டேன். நல்லா கொதிக்கணும், அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட்டு அதில் உள்ள வாசமும் குழம்புல இறங்கும். நல்லா கொதிக்கட்டும், ஒரு 8 நிமிஷத்துக்காவது நல்லா கொதிக்க விடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, ஆனால் கையில் வைக்காதீங்க. நல்லா கொதிச்சிருச்சு, அது மேலே வந்து இப்போ வாயில் ஊற்றி பார்த்துக்கோங்க, குழம்புல உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு
கொஞ்சம் உப்பு பத்தலை நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் மேலே. ஃபஸ்ட்டு நீங்கள் எண்ணெய் வேணாலும் ஊற்றி தாளிச்சுக்கோங்க. ஆனால் இது மாதிரி நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா அந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்றப்ப நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் எப்படின்னு தெரியும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு இதுக்கு முட்டை வேக வச்சுக்கலாம். எது காய் செய்யணுன்னா கீரை கூட செஞ்சு சாப்பிட்லாம், கீரை பொரியல் செஞ்சுக்கலாம். இப்போ நான் சாதத்தை போட்டு இதோட மொச்சக்கொட்டை போடலாம், காராமணி போடலாம், எது வேணாலும் போட்டு வைக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது முருங்கைக்காயை போட்டிருப்ப வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த முருங்கைக்காயுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா பொறுமையாக வேக விட்டிங்கன்னா போதும் குழம்ப. தாளித்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும், நல்லா விடுங்க. விட்டுட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு.